பெங்களூருவில் விவசாய சங்க தலைவர் ராகேஷ் துகாயத் மீது மை வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடர் போராட்டங்களை விவசாயிகள் முன்னெடுத்தனர். இந்த போராட்டத்தில் விவசாயிகளின் முகமாக இருந்த ராகேஷ் துகாயத் மீது பெங்களூருவில் செய்தியாளரை சந்தித்தார். கர்நாடக விவசாய சங்க தலைவர் ஒருவர் பணம் கோரியதாக வெளியான ரகசிய வீடியோ குறித்து பேசுவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது திடீரென்று வந்த சிலர் ராகேஷ் துகாயத் மீது மை கொண்டு தாக்கினர். தொடர்ந்து மை வீசியதும் ராகேஷ் துகாயத் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதையடுத்து ராகேஷ் துகாயத் ஆதரவாளர்கள் திரண்டதால் அங்கு பெரும் கலவரம் ஏற்பட்டது. இரு தரப்பினர் இடையே அங்கிருந்த நாற்காலிகளை கொண்டு தாக்கிக் கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.